வணக்கங்கம்மா. வணக்கம். நிலா பிள்ளை கொண்டாட்டம் அப்படின்னா என்னங்க? நிலா பிள்ளை கொண்டாட்டம்னா தைப்பூசத்துக்கு ஒரு 7 நாள் 9 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு தெருவுலையும் அவங்கவுங்க பொதுவாக ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி எல்லாத்த கிளீன் பண்ணி அங்கே இருக்க குழந்தைங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த இடத்த கொண்டாடலாம்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்குவாங்க. சுத்தம் பண்ணிட்டு எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து அந்த இடத்த ஒரு நைட்டு ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் கும்மி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கும்மி அடித்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. எல்லா சாப்பாட்டையும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இல்லை கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்டு ஒரு 10 மணி வாக்கு 10-11 மணி வாக்கில் போய் தூங்கிடுவாங்க. இது தொடர்ந்து ஒரு 7 நாள் 9 நாள் நடக்கும். 9வது நாள் தைப்பூசத்து அன்னைக்கு காலையிலேருந்தே இது ஒரு பெரிய விழாவாக அந்தந்த ஏரியாக்காரங்க கொண்டாடுவாங்க. மாவிள தோரணம் கட்டி கரும்பு பந்தல் போட்டு அந்த கரும்பு பந்தல் கீழே தேர்கோலம் போட்டு அதில் வந்து அதெல்லாம் காலையிலேருந்து அந்த செயலெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. நைட்டு வந்து அந்த தேர்கோலத்தில் மாவிளக்கு வச்சு ஒரு பொண்ணை வந்து அதில் வந்து உட்கார வச்சு நாங்கள் வந்து சுற்றிட்டு பாட்டு சொல்லி பூமி அடிப்போம். இதுதான் நிலா பிள்ளை கொண்டாட்டம். கோலத்துக்கு நடுவில் ஒரு பொண்ணை உட்கார வைப்பாங்கன்னு சொன்னீங்க, எதுக்காக அப்படி செய்கிறாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? இருக்குங்க. வருஷம் வருஷம் வயதுக்கு வராத ஒரு பெண்ணை அந்த விழாவுக்கு பொறுப்பாளராக நியமிப்போம். நியமிச்சுட்டு அந்த பொண்ணு அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர வச்சு கும்மி அடித்து முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு மறுபடியும் அந்த இடத்த சுத்தம் பண்ணி விட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடும். இது மாதிரி 7 நாளும் அந்த பொண்ணு தொடர்ந்து செய்யும். அதுக்கப்புறம் 7வது நாள் அந்த பொண்ணை நிலாவின் அம்சமாக நினச்சி அந்த தெருவில் இருக்க எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணை வந்து வெள்ளாடை உடுத்தி மாலை மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து கோலத்துக்கு நடுவில் உட்கார வச்சு மாவிளக்கு தட்டெல்லாம் அந்த பொண்ணை சுற்றி வச்சு வெடிய வெடிய கும்மி அடித்து வெடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து அழைச்சி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு புத்தாடை கொடுத்து பணம் மாவு இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு வருவோம். இது நிலாவுக்கு செய்கிற மரியாதையாக நினச்சிக்குவோம். நிலா பிள்ளை விழாவோட பாரம்பரியம் என்னங்கம்மா? இது எந்த தெய்வத்துக்காக கொண்டாடுறோம்? நிலா பிள்ளையோட பாரம்பரியம்னா தைப்பொங்கலுக்கு எவ்வளோ பாரம்பரியம் இருக்கோ அதே அளவுக்கு நிலா பிள்ளைக்கும் அதே பாரம்பரியமாக வந்தது தான். இது எந்த தெய்வத்துக்கானதும் இல்லை. வந்து மனுஷங்க நம்ம வந்து ஆரம்பகால மனிதர்கள் எல்லாருமே எல்லா விலங்குகளையும் உயிர்களையும் சமமாக மதித்தவங்க தான். அப்படி சமமாக மதித்தனால தான் நம்ம இயற்கையையும் சமமாக மதித்து இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுக்காக பொங்கல் விழா கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் இதுவும் இயற்கைக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த விழா கொண்டாடுறோம். பொங்கல் எப்படி சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம்,
அடுத்த நாள் மாட்டு பொங்கல் விலங்குகளுக்கு நன்றி சொல்றதுக்காக கொண்டாடுறோம். அதே மாதிரிதான் இதுவும் நிலவுக்கு நன்றி சொல்றதுக்காக கொண்டாடுற ஒரு பாரம்பரியமான விழா. அவ்வளவுதான், இது எந்த ஒரு தெய்வமும் இதுல உள்ள வராது. இப்போ நம்ம நிலவுக்கு நன்றி சொல்ற திருநாள்னா அது தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படியே அந்த வரிசையிலேயே அதை வச்சிருக்கலாமேங்கம்மா, ஏன் தனியா தைப்பூசத்தை நீங்க நிலவுக்கு நன்றி சொல்றதுன்னு கொஸ்டினே நிலவுக்கு நன்றி சொல்றதுன்னு கேக்குறீங்க. நிலா என்ன எப்ப வரும், நைட்ல தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த தைப்பொங்கல் காலையில கொண்டாடுற சூரியனுக்கு நன்றி சொல்ற விழா, அதனால நம்ம சூரியன் உதயமாகற நேரத்துல தைப்பொங்கல் கொண்டாடுறோம். நிலவு வந்து தை மாசம் அந்த பௌர்ணமி முழு பௌர்ணமி என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் நிலவு முழுசா இருக்கும், அதனால அன்னைக்கு நிலா பிள்ளை கொண்டாடுறோம். அது பூசமும் நிலவும் ஒன்னா வர்றதுனால அது தைப்பூசத்தலைக்கு கொண்டாடுற ஒரு விழாவை வந்துருச்சு. தங்கத்தினால் சலங்கை கட்டி தரையில் விட்ட சேவல், தரையில் விட்ட சேவல். தங்கத்தினால் சலங்கை கட்டி தரையில் விட்ட சேவல், தரையில் விட்ட சேவல். தரையில் விட்ட சேவலை தான் கடத்தி சென்றவர் யாரோ, கடத்தி சென்றவர் யாரோ. தரையில் விட்ட சேவலை தான் கடத்தி சென்றவள் யாரோ, கடத்தி சென்றவள் யாரோ. என் சேவல் போன இடம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. என் சேவல் போன இடம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. சேவல் வந்தால் நான் பிழைப்பேன் சாமி குருநாதா, சாமி குருநாதா. சேவல் வந்தால் நான் பிழைப்பேன் சாமி குருநாதா, சாமி குருநாதா. நெல்லு குத்தும் இடத்தினிலே நெளிஞ்சு நிற்கும் சேவல், நெளிஞ்சு நிற்கும் சேவல். நெல்லு குத்தும் இடத்தினிலே நெளிஞ்சு நிற்கும் சேவல், நெளிஞ்சு நிற்கும் சேவல். நெளிஞ்சு நிற்கும் சேவலை தான் விரட்டி சென்றவர் யாரோ, விரட்டி சென்றவர் யாரோ. நெளிஞ்சு நிற்கும் சேவலை தான் விரட்டி சென்றவள் யாரோ, விரட்டி சென்றவள் யாரோ. என் சேவல் போன இடம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. என் சேவல் போன இடம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. சேவல் வந்தால் நான் பிழைப்பேன் சாமி குருநாதா, சாமி குருநாதா. சேவல் வந்தால் நான் பிழைப்பேன் சாமி குருநாதா, சாமி குருநாதா. தோட்டத்திலே இலையில தொரட்டி மரம் அயிலையிலும், தொரட்டி மரம் அயிலையிலும். தொட்டதெல்லாம் இலையில மாறி கொழுந்தாம். தோட்டத்திலே இலையில தொரட்டி மரம் அயிலையிலும், தொரட்டி மரம் அயிலையிலும். தொட்டதெல்லாம் இலையிலும் மாறி கொழுந்தாம். வளச்சினெல்லாம் இலையில பொறிப்ப முன்னா அயிலையிலும், பொறிப்ப முன்னா அயிலையிலும். வயது கொஞ்சம் இலையில பத்த இலையே வளர்ச்சி நல்லா ஏலேலோ பொறிப்பமுனா அயிலையிலோ, பொறிப்பமுனா அயிலையிலோ. வயது கொஞ்சம் ஏலேலோ பத்தலையா. போட்டதெல்லாம் ஏலேலோ முளைக்கும் அம்மா அயிலையிலோ, முளைக்கும் அம்மா அயிலையிலோ. பொன்மையிலே ஏலேலோ பொன்மயக்கம். போட்டதெல்லாம் ஏலேலோ முளைக்கும் அம்மா அயிலையிலோ, முளைக்கும் அம்மா அயிலையிலோ. பொன்மையிலே ஏலேலோ பொன்மய. நம்மளோட விழாக்கள் செயல்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எல்லா பாடமுமே எல்லாமே நமக்கு நன்மையா தான் இருக்கும். மார்கழி மாச காலையில நேரமா எந்திரின்னு சொன்னதுல இருந்து நில சூரியனுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்ற வரைக்கும், நிலவுக்கு நன்றி சொல்லுன்னு சொல்ற வரைக்கும் உடலுக்கு ஆரோக்கியமும் மனதுக்கு ஆரோக்கியமும் கண்டிப்பா இருக்கும். முன்னோர்கள் அதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏழு நாளும் பிள்ளைங்க வந்து சாப்பாடு வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துகிட்டு சாப்பிட்றப்ப வந்து அவங்களுக்குள்ள எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இருக்காது, ஜாதிய வேறுபாடுகளும் இருக்காது. வளரும் பருவத்துல யாரையுமே வந்து நம்ம தாழ்வா நினைக்கிற மனப்பக்குவம் வராது. அதனால ஒருவருக்கு ஒருவர் நம்ம எல்லாமே சரிசமங்கிற மனசோட அவங்க இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாட்டை வந்து உள்வாங்கி அதை திருப்பி சொல்றதுனால அவங்களுக்கு மனப்பாட திறன் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தை மாச பனியில வந்து உடம்பு வந்து நரம்புகள் எல்லாம் சுருண்டு ஒரு மாதிரி கைகால இறுக்கமா இருக்கும், எல்லாத்துக்குமே உடல் சார்ந்த நோய்கள் வரும். அதை வந்து இந்த ஏழு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கும்மி அடிக்கிறதுனால உடல் சூடாகி நரம்புகள் விரிவாங்கி சீரான ரத்த ஓட்டம் இருக்கும். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம்.
முன்னே மாடி கூட்டி முன்னுக்கும் பின்னுக்கும் சாமி வருதும்பா சாம்பராணி தூவும்பா ரெண்டோல கிள்ளி கிள்ளி முன்னே மாடி கூட்டி முன்னுக்கும் பின்னுக்கும் சாமி வருதும்பா சாம்பராணி தூவும்பா மூணோல கிள்ளி கிள்ளி முன்னே மாடி கூட்டி முன்னுக்கும் பின்னுக்கும் சாமி வருதும்பா சாம்பராணி தூவும்பா குளத்துக்கு அந்த பூரம் அள்ளிலேலோ ஒரு குட்டி மேய்க்கும் சின்ன தம்பி அள்ளிலேலோ குளத்து நம்ப தண்ணி வந்தா அள்ளிலேலோ நீ குட்டி எப்படி மேய்ப்பேயாடா அள்ளிலேலோ குள்ளானத்தாங்கூப்பிடுங்க அள்ளிலேலோ ஒரு குச்சி கப்பல் செய்திடலாம் அள்ளிலேலோ குச்சி கப்பல் மேலேறினா அள்ளிலேலோ குலுங்காமல் நான் வருவேன் அள்ளிலேலோ இது பிள்ளையாருக்கு உகந்த விழான்னு சொல்றாங்களே விநாயகருக்கு, அது உண்மையாகுமா? இல்லைங்க, இதுல பிள்ளையார் வரவே மாட்டாங்க. நம்ம நிலா பிள்ளைன்னு தான் இதோட விழாவோட பேரே. ஏன் நிலா பிள்ளைன்னு சொல்றோம்னா, சூரியன் எப்படி ஆண் உருவா சூரியனை வந்து ஆண்ணாவும் நிலாவை வந்து பெண்ணாவும் சித்தரிக்க, இதுதான் நம்மளோட முன்னோர்கள். இது வானியல் சாஸ்திரம், சோதிட சாஸ்திரம் எல்லாமே வந்து சூரியனை ஆணாவும் நிலாவை பெண்ணாவும் தான் சொல்லுவோம். இது நிலாவை வந்து நம்ம வந்து முன்னிறுத்தி செய்யறனால நிலா பிள்ளை. அது என்ன நிலா பிள்ளைன்னு கேட்டீங்கன்னா, நிலவை வந்து ஒரு பெண் உருவமாக எடுத்து தான் செய்வோம். இந்த விழாவுக்கு ஒரு குழந்தைய வந்து தேர்ந்தெடுத்து அந்த குழந்தை இதை எல்லாத்தையும் முன்னிறுத்தி இதை வந்து செய்யும். அந்த குழந்தைய அந்த தைப்பூசத்தன்னைக்கு நிலாவோட உருவமாக நினைச்சு நாம் வந்து அந்த விழாவை கொண்டாடுறோம். அந்த குழந்தைக்காக நிலா வந்து அந்த குழந்தை ரூபத்துல இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம இந்த நிலா இந்த விழாவை கொண்டாடுறோம். இதை வந்து நாளடைவுல நிலா பிள்ளைங்கிறத நிலா பிள்ளையா அப்படின்னு ஆரம்பிச்சு பிள்ளையார்ல முடிச்சுட்டாங்க. இது வேற வந்து பிள்ளையாருக்கும் இதுக்கும் சம்மந்தம் எதுவுமே இல்லை. நீங்க விநாயகருக்கும் இந்த விழாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா அந்த பெண்ணை வந்து பிள்ளையா கொண்டாட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அது முரணா இருக்குதுல்ல? எப்படி இல்லைங்க, அது எப்படின்னா நிலா பிள்ளை என்பது எப்படி பிள்ளையார் அப்படின்னு மாறுச்சோ அதே போலதான் நிலா பிள்ளை அப்படிங்கிறது பிள்ளையார் பொண்டாட்டிங்கிறது மாறுச்சு. இது வந்து நம்ம அறியாமையினாலும் நம்ம பாரம்பரியத்தை விட்டு விலகுனதுனாலும் வந்த குழப்பமே தவிர இதற்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஒரு சுத்து மாலை தரே மாலை இனா மாலை மகாதேவி மாலை மாலை மனோ வீச வீச மயங்குறாளாம் பிள்ளாய் கொட்டு சத்தம் கேட்க கேட்க குலுங்குறாளாம் பிள்ளாயா இவ்வளவு பாரம்பரிய மிகுந்த நிலா பிள்ளை விழாவை இன்றைய தலைமுறை பிள்ளைங்க வந்து சரியா உணர்ந்து எடுத்துட்டு போறாங்களாமா? இந்த காலத்து பிள்ளைங்க உணர்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது ஏன்னா அவங்களுக்கு சரியான வகையில நாங்க சொல்லித்தர தவறி விட்டோம் அப்படிங்கறதுதான் எங்களுக்குள்ள மனக்குறை. இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு கும்மி பாட்டு தெரியுமான்னு கேட்டா ஒரு சில பாட்டுகள் மட்டும்தான் தெரியுமே, இல்ல எல்லா பாட்டுமே தெரியாது. அவங்களுக்கு பாட்டு தெரியாதனால கும்மி அடிக்க முடியல, கும்மி அடிக்க முடியாதனால சினிமா பாடல்களை போட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. கும்மி அடிச்சு அதே சினிமா பாட்டை போட்டு கும்மி அடிச்சவங்க இப்ப சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ரெக்கார்டன்ஸ் மாதிரி
ஆடிட்டு இந்த நிலா பிள்ளை இப்போ வர வர ரெக்கார்டன்ஸ் மாதிரி போயிட்டு இருக்க ஒழிய கும்மியோட அர்த்தங்களை புரிஞ்சு செய்யற மாதிரி தெரியல. நாங்களும் அவங்களுக்கு இதை ஏன் சொல்லி கொடுக்க தவறணுங்கிற கருத்துக்களும் சுதாரிப்பும் எங்களுக்கு இல்லாம போயிருச்சு. எங்க மூத்தவங்க எங்களுக்கு சொல்லி வழி வழியா சொல்லி கொடுத்த இந்த பாரம்பரிய இதை வந்து நாங்க கத்துக்கிறப்ப அவங்க வாய் வழியா நிறைய கும்மி பாட்டுகள் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல நாங்க காது வழியா கேட்டே மனப்பாடம் பண்ணி அதை திருப்பி சொல்லுவோம். இந்த விழாவில் கும்மி அடிச்சுக்கிட்டு பாட்டு சொல்றது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நாங்கள் திருப்பி சொல்லுவோம். இன்றைய தலைமுறைகள் அதை திருப்பி சொல்ல சொல்றதுக்கு நாங்கள் தவறிட்டோமா இல்லை அவங்க சொல்ல தவறிட்டாங்களாங்களா தெரியல. எங்களோட மூத்தோர்கள் வந்து எங்களை கண்டிப்புடன் இந்த கும்மிகளை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எவ்வளோ கண்டிப்போட சொன்னாங்கன்னா திருப்பி சொல்லலைன்னா எங்களை அந்த கும்மி இடத்துல இருந்து தள்ளி ஒதுங்கி வெளியில நில்லுன்னு சொல்லிடுவாங்க. கும்மி அடிக்கிறப்ப அடி மாறினாலும் எங்களை வெளியில நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த கண்டிப்பு இன்றைய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கல. இனிமேல் வர குழந்தைகளுக்காகவது அந்த கண்டிப்புடன் கூடிய இந்த பாடல்களை சொல்லி கொடுத்து இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிறது எங்களோட ஆசை. இனிமேலாவது நாங்கள் இந்த இதை வந்து கரெக்டான வழியில கொண்டு போய் குழந்தைகளுக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு சிறு முயற்சி. ரொம்ப நன்றிங்கம்மா. நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும்னு நீங்கள் எடுத்துக்கிற முயற்சியை வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம். நாங்களும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம்னு உறுதியளிக்கிறோம். நன்றி.